வணக்கம் நேயர்களே கால தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு கத்தர் நல்லவர் பதினேழு உன் தேவனாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பை நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கோருவார் தம்முடைய அன்பை நமக்கு கொடுத்து நம்மில் அன்பு கூறுகிறதாலே அவர் நம் பேரில் சந்தோஷமாய் மகிழ்வார் நம்முடைய அன்றாட வாழ்வில் தேவனுடைய பிரசன்னம் இருந்தால் எல்லா காரியங்களிலும் பல அற்புதமான விசேஷங்களை நாம் கண்டறிய முடியும் நம்முடைய வாழ்வில் நாம் செய்கின்ற வேலையில் மன அழுத்தம் வரலாம் அல்லது எளிதாக கூட இருக்கலாம் எதுவா இருந்தாலும் வாழ்வில் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பது தேவனுடைய பிரசனம் நாம் அனுதினமும் வாழ்கின்ற வாழ்க்கையிலே சந்தோஷத்தை நம் பலவேளையில் ஏதோ ஒரு காரணத்தினால் இழந்து போகலாம் ஆனால் கத்தர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார் தம்முடைய அன்பை நமக்கு கொடுத்து நம்மை அமர்ந்திருக்க பண்ணி அவர் நம்ம சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்மையும் கத்தர் மகிழ பண்ணுகிறார் என்று இதைவிட பெரிய சிலாக்கியம் நமக்கு வேற என்ன வேண்டும் அவர் செப்பனியா மூன்றாம் அதிகாரத்தில் வெறுக்கின்ற வீண் பெருமை வஞ்சகம் அநியாயம் இதையெல்லாம் நாமும் வெறுத்து விடுவோம் இவையெல்லாம் குப்பையும் கந்தையுமாய் இருக்கிறது நம் தேவாதி தேவனுடைய அன்பை பார்க்கும் போது இவைகளையெல்லாம் நாம் வெறுத்து விடுவோம் கத்தர் நல்லவர் அவர் நம்மில் அன்பு கூறுகிறார் நம்மேல் மகிழுகிறார் அவருடைய அன்பிலும் பிரசனத்திலும் நிலைத்திருப்பதையே வாஞ்சிப்போம் நம்முடைய சிந்தையில் வந்த வீண் பெருமை கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இவைகளின் தண்டனையை கத்தர் தம்முடைய சிறசிலே முள்முடி மூலம் சுமந்து தீர்த்தார் இருதயத்தில் தோன்றின வஞ்சகம் அநியாயம் போன்ற பொல்லாத செய்கைகளின் தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் சிலுவையில் அவருடைய நெஞ்சில் ஈட்டி பாய்ந்தது கடைசி சொட்டு ரத்தத்தையும் நீரையும் நமக்காக சிந்தினார் அவர் நமக்கு பாவத்திலிருந்து ரட்சிப்பை கொடுத்து கடவுளின் அன்பை நம் நெஞ்சில் பொழிந்திருக்கின்றார் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்போம் எப்படி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் அன்பாய் இருக்கிறாரோ அதே போல தேவன் தம் நம்மிடம் அன்பாயிருக்கின்றார் யோவான் பதினேழு இருபத்தி மூணில் வாசிக்கின்றோம் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று நம்முடைய வாழ்வில் ஜெயம் சந்தோஷம் சமாதானம் இதையெல்லாம் விசுவாசத்தினாலே வருகிறது நம்மை பரிபூர்ணமாய் நேசிக்கும் தேவனுடைய அன்பை விசுவாசிப்பதினாலேயே வருகிறது நாம் அன்பிலே வேரூன்றி நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகின்றது தேவனுடைய பரிபூரண அன்பில் வேரூன்றி நிலைபெற்று பெற்று அன்பின் நீளம் அகலம் உயரம் ஆழம் இன்னதென்று அறிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய அன்பில் பாதுகாப்பை கண்டு கொள்ள அழைக்கப்படுகின்றோம் நம் தலையில் உள்ள முடியையெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கின்றார் கோடிக்கணக்கான பறவைகளை போஷிக்கின்றார் கோடிக்கணக்கான மலர்களை உடுத்து வைக்கின்றார் காத்து வழி நடத்துவார் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அநேக வேலைகள் நாம் சில காரியங்களிலே ஏமாற்றம் அடைகின்றோம் அதை தேவன் அனுமதிக்கின்றார் ஏனெனில் நாம் மனிதர்களையோ மற்ற காரியங்களையோ அல்ல தேவனை சார்ந்திருக்க கற்றுக்கொள்வதற்கு தான் நாம் தேவனை மாத்திரமே விசுவாசித்து அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து அவருக்கு பிரியமாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம் கத்தாமே நம்மோடிருந்து தம்முடைய அன்பை நமக்கு கொடுத்து நம்மில் மகிழ்ந்து நாமும் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ கிருபை செய்வாராக ஆமேன் இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ ஒன்பது நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கோ அல்லது இன்ஃபோ அட் ஃபீபோ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜியிலோ தொடர்பு கொள்ளவும் தேவந்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்